ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஹேப்பியஸ்ட் மைண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நந்தி ஹில்ஸ் Part 3 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஹைவேஸ், செகண்ட் பார்ட்டில் வந்து நந்தி ஹில்ஸோட ரோடு உள்ளே எப்படி வருதுன்னு, இந்த மூணாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நந்தி ஹில்ஸோட மவுண்டைனை நம்ம வந்து ஏறுறோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர்பின் பென்ஸ் ரோடு ரொம்ப இருக்கும். ஸோ கர்வான ரோடு ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து மவுண்டெயின், ஃபாக், பனி எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோட்டில் பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டுருக்குறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் வந்து இந்த மவுண்டெயின் நாங்கள் ஏறுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வெஹிக்கிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார், பைக், ஸ்கூட்டர், சைக்கிள், ஆட்டோ, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏறுறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிர்த்தாப்புலையும் வண்டி கார் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் லெஃப்டில் தான் ட்ரைவ் பண்ணணும் போகிறப்ப, மலை மேலே ஏறுறப்ப. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரில் போகிறப்ப அப்படி வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. பைக்கில் போகிறப்பையும் அதே அளவு ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா அந்தளவு டிராஃபிக் இருக்கும், அந்தளவு வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் போகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. நீங்கள் ரோடை பாருங்கள் இப்போ எவ்வளோ நேரோவாக இருக்குது அப்படின்ட்டு. ஐ மீன் குறுகிய ஒரு ரோடு தான். ஸோ ரெண்டு வெஹிக்கிள் தான் அட் ஏ டைத்தில் போக முடியும். நீங்கள் லெஃப்டில் போகிறப்ப ரொம்ப கவனமாக போங்க, ரொம்ப லெஃப்டில் ஏறி போயிடாதீங்க. பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ கீழாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்தமாரி ஆல்மோஸ்ட் 15-20 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த ரோடில் மேலே சுற்றி சுற்றி மேலே ஏறணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 8 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் சிம்பிள்ஸ் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக, ரொம்ப ஸ்பீடாக போகாமல், ரொம்ப ரைட்டில் ஏறி போகாமல் போங்க, அதான் சேஃபு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 40 கர்வ்ஸான ரோட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1478 மீட்டர் அபோவ் சீ லெவலில் இருக்குது இந்த மவுண்டெயின். அதனால் நீங்கள் மேலே ஏற ஏற கொஞ்சம் குளிர் அடிக்கும், ஏர்லி மார்னிங் போனால் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா ரொம்ப வெயில் தான் அடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லி மார்னிங் நான் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த காற்று, அதோட மூலிகை எல்லாமே உங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். இது சேஃபான ப்ளேஸ் அப்படின்னு கட்டாயம் ரொம்ப சேஃபான ப்ளேஸ் தான். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த இடத்துல, டிராஃபிக் ஆனமே அவங்களாம் கார் அங்கங்கே கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, பாருங்கள் அப்படியே நீங்கள் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குன்றத இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 பைக்கர்ஸ் கூட அதை விட மேலே தான் இருப்பாங்க. 1000 பைக்கர்ஸு, ஆல்மோஸ்ட் 500 கார்ஸு, வேன்ஸ், இந்தமாரி ஏகப்பட்ட பேர் வராங்க ஒன் டேயில். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரம் போங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்கனாலும் உங்களால் அங்கே சன்ரைஸையும் பார்க்க முடியாது, உங்கள் மேலே போய் வியூ பாயிண்டில் உங்களை காரை பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடமும் கிடைக்காது. உங்களை வந்து ஆக்சுவலாக மேலேயே விட மாட்டாங்க, இங்கேயே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்லேயே உங்களை நிப்பாட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் இந்த ரோடு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு. டிராஃபிக்னால் போகிறதுக்கு முன்னாடி தான் டிராஃபிக், வர்றதுக்கு டிராஃபிக் இருக்காது. ஏன்னா வந்து எப்போயுமே வந்து ரைட் சைடு வந்து கிளியராக தான் வச்சுருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பட்டு டக்குன்னு மேலே ரைட்டில் ஏறி போக முடியாது டிராஃபிக் ஆனோடனே. அங்கங்கே ஸ்பீட் லிமிட் கூட செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒபே பண்ணி தான் போகணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஏகப்பட்ட ஃபேக்டரை டிசைட் பண்ணி தான் அந்த ஸ்பீட் லிமிட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் சரசரன்னு போகக்கூடாது.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைன்ஸை, ரோடு சைன் இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து இசட் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி யூ டர்ன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரோடு வந்து முன்னாடி எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்கிறது. ஸோ அதனால் வந்து அந்த சைன் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது அப்படின்ட்டு. இந்த கார் எல்லாமே மேலே இடம் இல்லாமல் போலீஸ் வந்து ஒரு செக் போஸ்ட் போட்டு இங்கேயே கீழே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா மேலே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1000 cars 1000 bikes ஆல்ரெடி மேலே இருக்குது. அதனால் வந்து இந்த கார்லாம் வந்து மறுபடியும் மேலே அலோவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஜாம் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் வரவங்களும் வர முடியாது, இங்கேருந்து போகிறவங்களும் போக முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து காரை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார் நின்றுச்சு. ஸோ நாங்களுமே வந்து எங்களாலையுமே போக முடியல, அதனால் நாங்கள் காரை கீழே பேஸ்மெண்ட்டில் போட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் மேலே போகிறோம். ஸோ இந்த ஆட்டோ பார்த்திங்க அப்படின்னா பெர் ஹெட் வந்து 100 rupees எங்கள் கிட்டே வாங்கினாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப்பாக போனீங்க அப்படின்னா, ஒரு 10 பேராக பேச போனீங்க அப்படின்னா நீ கொஞ்சம் பார்த்து பேசி போகலாம். பாருங்க உங்களுக்கு லெஃப்டில் பாருங்க எத்தனை காரு நிற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்தமாரி நீங்கள் கொஞ்சம் டிலேவாக போனீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவு ஒரு 6 o'clock ஒரு இல்லை 5:50 அந்த மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நீங்கள் மேலே போக முடியும். போயிட்டு இங்கே சன்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து கூலாக பார்த்துட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கங்கே நிற்க தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே நிற்கிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து வண்டியை யூ டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. சில பேர் வந்து எங்களை மாரி வந்து காரை யூ டர்ன் போட்டு கீழே இருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். அதேமாரி அவங்களும் இருந்தாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகிறது தான் நல்லது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் இருக்கும், நீங்கள் இப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இத்தனை பேர் நின்றுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த டிராஃபிக் ஆனதுனால தான் கொஞ்சம் எங்களுக்குமே ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இந்த மவுண்டெயினில் ஏறுறதுக்கு. அதர்வைஸ் வந்து ஒரு 15 to 20 minutes மேலே ஏறி இருந்திருப்போம். ஸோ நீங்கள் இதை டக்குன்னு ரைட் எடுத்து நீங்கள் கரகரன்னு மேலே ஏறிடலான்னு நினைக்காதீங்க, கட்டாயம் போலீஸ் இருக்கிறாங்க மேலே, அதனால் வந்து அந்த செக் போஸ்ட்லேயே உங்களை பிடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன வந்து க்யூவில் பார்த்தீங்கன்னா என்ன லாங்கில் போய் லாஸ்ட்டாக போய் தான் நிற்கிற மாதிரி இருக்கும், அது இதை விட கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் சைக்கிள் பைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போனாங்க, ரொம்ப பேர் நடந்து நடந்து போனாங்க, மேலே வயசானவங்க கூட நடந்து போனாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இது ஒரு இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு நல்ல வழி தான். ஏன்னா வந்து அவ்வளோ சுத்தமான காற்றாக இருக்கும், அவ்வளோ பனி அவ்வளோ மேகங்களுக்கு நடுவில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள் அங்கேருந்து நாங்கள் நம்ம மேலே ஏறி வரக்கூடாதுன்றக்காக அவங்க வந்து ஏறி வராதிங்கன்ற மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கார் தான் ஸ்டக்காக இருக்குது, ஆட்டோ பைக் சைக்கிள்ஸ் இவங்கெலாம் வந்து
நேராக போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஏக்கர் முதற்கொண்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ காரு அவ்வளோ பைக்கர்ஸ் மேலே ட்ராப் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவு காலையில் ஏர்லி மார்னிங் அவ்வளோ பேர் போயிடுறாங்க. ஸோ நம்ம டிலேவாக போனோன்னா ரொம்ப நின்று தான் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் போலீஸ்காரங்க நிற்பாங்க, நிற்கிறாங்க. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இந்த பேரிகேடை போட்டு இங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது கார்ஸ்க்கு தான். ஏன்னா இந்த காரெல்லாம் மேலே போனால் மறுபடியும் அவங்க டிராஃபிக் ஜாமு, அங்கே வந்து பார்க்கிங் லாட் கிடைக்காது. அதனால் எல்லாத்தையும் இங்கே நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் மேலே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஹேர்பின் பெண்ட் ரோட்ஸை பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகவே போகாதீங்க, 30 மேலே போகாதீங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறது ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த ட்ராவல் எப்படி என்ஜாய் பண்ணுறன்ற ஒரு தாட்ஸில் போங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறங்கி வரவங்க ரொம்ப ஸ்பீடாக தான் வருவாங்க. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஃபுல் லெஃப்ட்லேயே போகிறது நல்லது. நடந்து போகிறவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க. குரங்குகள் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் போங்க, மேலே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்டில் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு மவுண்டனோட வியூஸ் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கும். அதையும் பார்க்கலாம். பாருங்கள் மவுண்டன் வியூவை பாருங்கள். அதில் இருக்கிற மேகம் பனிலாம் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும், ரம்யமாக இருக்கும். பாருங்கள் இவங்களாம் வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்டாகிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளில் போகிறவங்களாம் பாருங்கள் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. மேலே ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் சைக்கிளில் ரிட்டர்ன் வர்றதுப்போ நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடணும் அவசியம் கிடையாது. பயங்கர ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ரெண்டு சும்மா லைட்டாக ரெண்டு பெடல் பண்ணாலே நீங்கள் கீழே இறங்கி வந்துடலாம். இந்தமாரி கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ரைட்டில் ஏறிடவே ஏறிடாதீங்க. வண்டியோ பைக்கோ ஓட்டுறப்ப முடிஞ்சளவு நீங்கள் மேலே ஏறப்ப ஃபுல் லெஃப்ட்லேயே போங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மலை வந்து இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பனிப்படர்ந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்கான ஏரியா.
அதனால் கொஞ்சம் வண்டியை மேலே கஷ்டப்படுது. பாருங்கள், சைக்கிளில் போகிறவங்களே கொஞ்சம் டயர்டாகிட்டு நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறோம், ரொம்ப மேலே நோக்கி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் மேலே போக முடியும். எங்கள் வண்டியில் போன அந்த ஆட்டோவே பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரகிளாகி தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏறியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஹேர்பின் பெண்ட் ரோடுனால சுற்றி 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 நீங்கள் மேலே போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ மேலே வந்துட்டோம் அப்படின்னு. மேலே பாருங்கள் எவ்வளோ கிளியராக க்ளீனாக தெரியுது அப்படின்ட்டு. இன்னும் நம்ம மேலே போகிற மாதிரி தான் இருக்கும், இன்னும் 2 to 3 மினிட்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 40 கர்வான ரோடு அப்படின்னா கொஞ்சம் நேர இடத்துக்கு தான் செய்யும், பொறுமையாக தான் போகணும், அவசரமாக போயிடக்கூடாது.
பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நந்தி ஹில்ஸோட என்ட்ரன்ஸு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ டிஸ்டன்ஸாக நம்ம கடந்து வந்திருக்கோம், ஹேர்பின் பெண்ட் ரோடில் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸு, திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸு. ஸோ யார் யாரெல்லாம் கார்லேயும் பைக்லையும் வந்திருக்கீங்களோ அவங்க வந்து லெஃப்ட்டில் உள்ளே போய் டிக்கெட் வாங்கி பார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை கிளியராக சுற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.